Hey guys, welcome and welcome to our YouTube channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறதுக்கான ரீசன்ஸ். ஸோ முடி நமக்கு எதனாலெல்லாம் கொட்டுது, எந்தெந்த ரீசன்ஸ்னால முடி கொட்டுது அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரீசன் உங்களுக்கு முடி கொட்டுறது என்ன ரீசன்றதை கண்டுபிடிச்சி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே முக்காவாசி இப்போ முடி பிரச்சனை வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு முடி வளர ஆரம்பிச்சிடும், முடி திக்காக ஆரம்பிச்சிடும், ரூட்டும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னென்ன ரீசன்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் கூட நம்ம ஹேர் ஃபாலுக்கு பெரிய பிரச்சனையாக அமைது. ஸோ நம்ம ஈஸியாக மாற்றிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம ஹேரை ரொம்ப டைட்டாக பின்னி வைக்கிறது. நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தலை ஃபுல்லாக எண்ணெயை வச்சு ரொம்ப டைட்டாக பின்னி நம்ம ஸ்கேல்புக்கே வலி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக ஹேரை பின்னி வைப்போம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம டைட்டாக பின்னிட்டா வந்துட்டு நமக்கு ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் நிறைய வளர்ந்துடும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. டைட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு பின்னுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகுது, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கொண்ட போட்டே வச்சிருக்கிறது. முக்காவாசி கேர்ள்ஸ் வந்துட்டு பண்ற ஒரு பெரிய தப்பு அதுதான். நம்ம எல்லாருமே தலைமுடிய ரொம்ப அப்படியே இறுக்கி சுத்தி டைட்டா கொண்ட போட்டு வச்சுப்போம். அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், பட் ஸ்டில் அது நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ எப்பவுமே கொண்ட போட்டு இருக்கிறது வந்துட்டு முடி டேமேஜ் தான் பண்ணும் நிறைய. ஸோ கொண்ட போடுறத கொஞ்சம் தவிர. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான தூக்கம் இல்லாம. ஸோ நீங்கள் சரியான தூக்கம் இல்லை, உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக முடி பிரச்சனை இருக்கும். இது நாட் ஓன்லி ஃபார் கேர்ள்ஸ், பாய்ஸுக்குமே சரி கேர்ள்ஸுக்குமே சரி, சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7-8 மணி நேரமாவது நம்ம எல்லாரும் தூங்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது, பட் ஸ்டில் நம்ம தூங்குறது கிடையாது. ஸோ தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி பிரச்சனை நிறையவே இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தலைமுடியை கரெக்டாக வாராமல் இருக்கிறது. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைமுடியை வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட வாரதே கிடையாது. அது இந்த லாக்டவுன்ல சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் வாரதே கிடையாது தலையே. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம்னா ஹேர் வந்துட்டு அந்த ஹேரோட ரூட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் நம்ம 2 வாட்டி ஆகுது நம்ம தலையை ப்ராப்பராக கிளீன் பண்ணி வாரி நம்ம வந்து பின்னி வச்சுக்கணும். டைட்டாக பின்னக்கூடாது, நம்ம நார்மலாக லூஸாக பின்னி வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலராக வாடுறது மூலமா நம்மளோட ஹேர் ஃபால் வந்துட்டு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகுறது கம்மியாகும். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக கிளீன் பண்ணுறது. எஸ் நம்ம வந்துட்டு நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஹேரை வாஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆகுது வாஷ் பண்ணணும். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம ஹேரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்துட்டு அப்படியே தங்கி தங்கி பேட்ச் பேட்ச் ஆகி டேண்ட்ரஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டேண்ட்ரஃப் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ஹேர் ஃபாலில் தான் போய் முடியும். ஸோ ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹேர் வந்துட்டு நம்ம க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, தலைக்கு குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம வந்து வெட்டாக இருக்கும்போதே தலையை வாடுறது, அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நம்ம தலைக்கு குளிக்கும் போது நம்மளோட ஸ்கேல்ப் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் வந்துட்டு நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் போது நம்ம தலையை வாரணும் அப்படின்னா தலையில் இருக்கிற ஹேர் அப்படியே நமக்கு பிச்சுட்டு சீப்பில் தான் வந்து நிற்கும். ஸோ வெட்டாக இருக்கும்போது தலையை வந்துட்டு சீப்பை வச்சு வாரவே கூடாது. நீங்கள் கை வச்சுட்டு வேணால் இப்படி சும்மா வந்து சிக்கி எடுத்து விடலாமே தவிர, நீங்கள் வெட்டாக இருக்கும்போது சீப் யூஸ் பண்ணி வாரவே கூடாது. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட். ஸோ கண்டிப்பாக பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு முடி அதிகமாகவே கொட்டும். ஸோ பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். இது வந்துட்டு நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட பாடி வந்துட்டு ஹீட்டை வந்து கம்மி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நம்மளோட ஹேரில் நம்மளோட ஸ்கேல்ஃபில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியாக கம்மி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ப்ராடக்ட். இப்போ நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு கெமிக்கல் ப்ராடக்டாக வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம ஹேருக்கு. ஸோ கெமிக்கல் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரில் அது தங்கி 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 நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் கொடுக்கும். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், நிறைய வந்துட்டு நம்மளை சுற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது ஷாம்பூ தவிர. ஸோ நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ண நம்ம ஹேருக்கு அது டேமேஜ் தான் பண்ணும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேணும்னா அது நல்லாயிருக்குமே தவிர, பட் அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹேருக்கு டேமேஜ் தான் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கோங்க. ஷாம்பு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஷாம்பு யூஸ் பண்ணும்போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட ஹேர் ஃபாலை கண்டிப்பாக கம்மி பண்ணும்.
ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. ஸோ தைராய்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் தைராய்டுன்னு சொல்லுவோம். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே நார்மலாகவே முடி நிறைய கொட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா தைராய்டையும் கம்மி பண்ணலாம், ஹேர் ஃபாலும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அண்ட் எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் வந்து ஹேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகிறத கம்மி பண்ணலாம், ஹேர் க்ரோத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டுதுங்கிறது நிறைய ரிசர்ச்சஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு முடி அதிகமாக வந்துட்டு கொட்டும். ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஸோ ஹேர் ஃபால் கண்டிப்பாக கம்மியாகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ். நம்ம எடுத்துக்கிற ட்ரக்ஸ் அதாவது மெடிக்கேஷன்ஸ், நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க நம்ம ஹேர் ஃபாலுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது ஸ்கேல்பை கண்டிப்பாக அட்டாக் பண்ணும் நம்ம எடுக்கிற மெடிசன்ஸ். மெடிசன்ஸுன் போது நம்ம பாடியில் இருக்க பிரச்சனைக்கு எடுக்கிற மெடிசன் ஆகட்டும் இல்லை பெயின் கில்லர் ஆகட்டும், இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் ஊற ஊற அது நம்ம ஹேர் ஃபாலுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ மெடிசன்ஸ் எடுக்கிறது நம்ம கம்மி பண்ண முடியாது நமக்கு பாடியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பட் ஹேர் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கோங்க. ஹேர் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறது மூலமா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும். அடுத்தது பாடியில் ப்ரோட்டீன் லெவல் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக முடி வந்து நிறையவே கொட்டும். ஸோ நம்ம ஹேருக்கு வெளியிலேருந்து ப்ரோட்டீன் பேக் போட்டால் மட்டும் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. நம்ம இன்டேக்கும் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடியில் அயன் சத்தும் வைட்டமின்ஸ், ஒரு சில வைட்டமின்ஸ் நமக்கு முடிக்கு தேவையான ஒரு வைட்டமின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கம்மியாச்சுன்னா முடி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொட்டும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு சிம்டம்ஸ், நமக்கு இந்த மாதிரி சத்துலாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பாடி நமக்கு சொல்லுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து லிவர் டிசீஸ். ஸோ லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே முடி கொட்டும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கம்மியாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முடியோட பிரச்சனையும் கண்டிப்பாக சால்வ் ஆயிடும். அடுத்தது ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முடி நேச்சுரலாக கொட்டும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ ஜீன் சொல்லுவாங்க இல்லையா, வழிமுறையாக நம்ம ஃபேமிலியில் நமக்கு முடி வந்துட்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்குமே வரும். அது என்ன பண்ணாலுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் முடியை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய கேர் மட்டும்தான் பண்ண முடியும், ஃபேமிலி பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது மூலமா. அடுத்த ரீசன் லூப்பஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்னால முடி கொட்டுது. ஸோ லூப்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்க ஒரு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது அந்த நோய் நமக்கு வரும். அந்த நோய் வரும்போது நமக்கு என்ன சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் மூக்குக்கு பக்கத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு ரேஷஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ரேஷஸும் முடி கொட்டுற பிரச்சனையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு முடி கொட்டுறதும் கம்மியாகும், ப்ளஸ் அந்த ரேஷஸும் வந்துட்டு கம்மியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலோபீஷியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்ல பேட்ச் பேட்சாக வந்துட்டு நமக்கு வந்து முடி கொட்டியிருக்கும், அதாவது நமக்கு சொட்டை தெரிகிற மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக முடி வந்து கொட்டியிருக்கும். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அலோபீஷியாங்கிற ஒரு நோய் தான். ஸோ அது இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா மட்டும்தான் அது கம்மியாகும், இல்லைனா உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது ரொம்ப அதிகமாகும், பேட்ச் பேட்சாக கொட்ட ஆரம்பிக்கும், ஒரு உங்களுக்கு அந்த இடம் மட்டும் கிளியராக வெளியில் தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அடுத்தது அனீமியா, அதாவது ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில் இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிறது தான் வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் பிரச்சனை நிறையவே இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க, நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கிறது மூலமாக கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை கம்மியாகும், பிரச்சனை கம்மியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேர் ஃபால் பிரச்சனையும் கம்மியாயிரும். அடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே முடி கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு நமக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் முடி வந்து நேச்சுரலாகவே கொட்டும், அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஹேரை கேர் பண்ணாமலே விட்டுடுறாங்க. முக்கியமாக டெலிவரிக்கு அப்புறம் முடி கொட்டுறதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர்கிட்டேருந்து பேபிக்கு நம்மளோட பிளட்டு பாதி வந்துட்டு அவங்களுக்கு போயிடுது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் கம்மியாக இருக்கும், அதுதான் முடி கொட்டுறதுக்கு ஒரு பெரிய ரீசன். ஸோ நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கான ஃபுட்டும் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பாடியில் வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பழைய முடியை திரும்பி கொண்டு வர முடியும், உங்களுக்கு முடி அதிகமாக வளர வைக்கவும் முடியும். நீங்கள் ஹேரை வந்து ப்ராப்பராக கேர் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு ரீசன். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா முடி வந்து நமக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா ப்ராப்பராக நமக்கு கண்டிப்பாக கொட்டிடும், ஸோ அது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேரே பண்ணுறது இல்லை யாருமே. அதுக்கான ப்ராப்பரான ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை கம்மியாயிரும்.
லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், அதாவது கிராஸ் டயட் பண்ணி வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு முடி பிரச்சனை நிறையவே இருக்கும். அதாவது நம்ம பாடி வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான டயட் இருந்து பொறுமையாக ஸ்லோவாக கம்மி பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், கிராஸ் டயட் இருந்து உடம்பு வருத்தி ரொம்ப டக்குன்னு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது இன்னொரு விதம். ஸோ இந்த விதத்தில் நீங்கள் வந்து பாடி வெயிட் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை நிறையவே இருக்கும். நான் வந்து கவர் பண்ணியிருக்க எல்லா பாயிண்ட்டுமே வந்துட்டு ஹேர் ஃபாலுக்கு மேஜரான ரீசன்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ரீசன் தான் உங்களோட ஹேர் ஃபால் பிரச்சனைக்கும் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான டயட்டும் ப்ராப்பரான ஃபுட்டும் ப்ராப்பரான ஹேர் கேரும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் பிரச்சனையை கம்மி பண்ணலாங்கிறது நான் 100% ஷியூராக சொல்வேன். அண்ட் முக்கியமான விஷயம் நான் கொடுக்குற சஜஷன் என்னென்னா கெமிக்கல் ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வந்துட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்டில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேருக்கு நிறைய டேமேஜஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க, உங்களோட ஹேரை ப்ராப்பராக கேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு டிப்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.